பழனியில் காந்தி மார்க்கெட் வியாபாரிகளின் போராட்டத்தை தொடர்ந்து நடந்த பேச்சுவார்த்தையில் கடைகளை திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. தமிழகம் முழுவதும் கடந்த 7ஆம் தேதி முதல் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அறிவிக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை மளிகை காய்கறி கடைகள் இயங்க அரசு அனுமதி அளித்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள காந்தி மார்க்கெட்டில் மட்டும் காலை 6 மணிக்கு கடைகளை திறந்து 10 மணிக்கு கடைகளை அடைக்க அதிகாரிகள் உத்தரவிட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்தி மார்க்கெட் கடை வியாபாரிகளுக்கு ஆதரவாக பழனியில் உள்ள அனைத்து கடைகளையும் அடைத்து போராட்டம் நடைபெற்றது. இதனால் பொதுமக்கள் மற்றும் சில்லறை வியாபாரிகள் பொருட்கள் கிடைக்காமல் அவதியடைந்தனர். இதையடுத்து பழனி கோட்டாட்சியர் ஆனந்தி தலைமையில் வியாபாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் காலை முதல் மாலை வரை வியாபாரிகள் காந்தி மார்க்கெட்டில் மளிகை கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டது. தொடர்ந்து காந்தி மார்க்கெட் காய்கறி கடைகள் அனைத்தும் பழனி பேருந்து நிலையத்தில் தற்காலிகமாக நடத்தி கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மேலும் அரசு தெரிவித்துள்ள கட்டுப்பாடுகளுடன் முறையாக கடைகளை திறந்து நோய் பரவலை கட்டுப்படுத்த வியாபாரிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பழனி வட்டாட்சியர் வடிவேல் முருகன், நகராட்சி ஆணையர் நாராயணன், டிஎஸ்பி சிவா மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.